இந்திய ஏவுகணை மற்றும் ரேடார்களை மேம்படுத்தும் ஒப்பந்தம் அதானி குழுமம் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த எலாரா நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. ஆங்கில பத்திரிகை ஒன்று வெளியிட்ட கட்டுரையில் அதானி குழுமம் மற்றும் எலாரா என்ற வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இந்திய ஏவுகணை மற்றும் ரேடார்களை மேம்படுத்தும் ஒப்பந்தம் தரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எலாரா நிறுவனம் மொரிஷியஸை தலைமையிடமாக கொண்டது. லண்டன், நியூயார்க், சிங்கப்பூர், மும்பை, அகமதாபாத் ஆகிய இடங்களிலும் எலாரா குழுமம் இயங்கி வருகிறது. இக்குழுமம் அதானியின் மூன்று நிறுவனங்களில் 9,000 கோடிக்கும் அதிக பங்குகளை கொண்டுள்ளது. அதானி குழுமத்தின் பாதுகாப்பு நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட பாதுகாப்பு நிறுவனமான ஆல்பா டிசைன் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் 2003 முதல் இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓவுடன் இணைந்து செயலாற்றி வருகிறது. 2020 பெட்ரா ஏவுகணை மற்றும் ரேடார் மேம்பாட்டுக்காக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் 590 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டது. இந்நிலையில் பத்திரிகையில் வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, எலாராவை கட்டுப்படுத்துவது யார், அடையாளம் தெரியாத வெளிநாட்டு நிறுவனத்துக்கு இந்திய பாதுகாப்பு கருவிகளை தயாரிக்கும் கட்டுப்பாட்டை வழங்குவதன் மூலம் நாட்டின் பாதுகாப்பில் சமரசம் செய்யப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா, அதானி என்ற சிறந்த நண்பருக்காக யாரென்றே தெரியாத வெளிநாட்டு நிதி நிறுவனம் உணர்வு பூர்வமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை கட்டுப்படுத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக ட்விட்டரில் நையாண்டியாக பதிவிட்டுள்ளார். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு எம்பி பிரியங்கா சதுர்வேதியும் இந்த ஒப்பந்தத்தை விமர்சித்து பதிவிட்டுள்ளார்.